ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி லேர்னிங் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் திரும்பவும் சந்திக்கல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2020க்கு ஆனுவல் பிளானர் டிஎன்பிசியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் நம்மளுக்கு ஜான்வரி மந்த் வந்து நம்மளுக்கு குரூப் 1 வருது. ஸோ மே மந்த் வந்து நம்மளுக்கு குரூப் 2 வருது. செப்டம்பரில் வந்து நம்மளுக்கு குரூப் 4 வருது. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே என்ன டவுட் அப்படின்னா, நம்ம குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா? ஏன்னா ஜான்வரி மந்த் நம்மளுக்கு எக்ஸாம் வருது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் மார்ச் எண்டு ஆர் ஏப்ரலில் எக்ஸாம் வந்துடும். ஸோ நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா, இல்லை நம்மளுக்கு ஜூன் மந்தில் இருக்கிற குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா, இல்லை நம்ம செப்டம்பரில் இருக்கிற குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்றது இருக்கும். இன்னும் சில பேருக்கு 3 எக்ஸாமே எழுதணும், எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, நம்ம எப்படி பிளான் பண்ணுறது, எந்த மாதிரி நம்ம ஷெட்யூல் போடலான்னு சொல்லி ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை வந்து போக்குறதுக்காக தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 3 எக்ஸாமுக்குமே நம்ம 3 சிலபஸ்லையுமே கவர் ஆகிற எல்லா சப்ஜெக்டில் இருக்கிற டாபிக்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன வாங்க நம்ம 3 எக்ஸாமுக்கும் கவர் ஆகிற சிலபஸ் டாபிக் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது இது என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் தான். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, வரலாறும் மற்றும் பண்பாடும். ஸோ ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே இருக்கணுன்றதுக்காக நோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சிலது நான் இங்கிலீஷில் நோட் பண்ணியிருக்கேன், பட் நான் அதை தமிழில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, வரலாறு மற்றும் பண்பாடுகளில் 3 எக்ஸாம்ஸ்க்குமே கவர் ஆகிற டாபிக் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெல்லி சுல்தான். ஸோ இது குரூப் 4லேயும் வரும், குரூப் 2லேயும் வரும், குரூப் 1லேயும் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முகல்ஸ் அல்லது முகலாயர்கள், அதுக்கப்புறமா வந்து மராத்தாஸ். ஸோ 4th வந்து என்ன அப்படின்னா, பாமினி விஜயநகர அரசுகள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆர் தென்னிந்திய வரலாறுகள். ஸோ இது வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 மூணுலேயுமே கவர் ஆகிற ஜென்ரல் டாபிக். ஸோ இந்த டாபிக் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 3 எக்ஸாம்ஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஹிஸ்ட்ரி பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ பண்பாடுகளில் தான் வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி வரும். ஸோ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா நம்மளுக்கு ஆப்வியஸ்லி தெரியும், சேரா, அதுக்கப்புறம் வந்து சோலாஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பல்லவர்கள் பற்றி, பாண்டியர்கள் பற்றி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாம்லேயும் கவர் ஆகிற ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் என்ன அப்படின்னா இந்தியன் ஜியாகிரஃபி தான். ஸோ இந்தியாவோட அமைப்பு தான் வந்து இந்த இந்தியன் ஜியாகிரஃபி. ஸோ ஒவ்வொரு பிளேஸ்லையும் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வரும். ஸோ மான்சூன், ரெயின்ஃபால், அப்புறம் வந்து கிளைமேட். ஸோ பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, அதுக்கப்புறமா காலநிலை. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோயர் ஸ்டாண்டர்டே வந்து ரொம்ப ரொம்ப எனஃபாக தான் இருக்கும். ஸோ 3 எக்ஸாம்லேயுமே கவர் ஆகிற ஈஸியான டாபிக். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டயஸ்டர் மேனேஜ்மெண்ட் அல்லது பேரிடர் மேலாண்மை. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து இதெல்லாம் நம்ம எங்கே கவர் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் சயின்ஸ். ஸோ ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் வந்து எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ், ஸோ தனிமங்களும் மற்றும் சேர்மங்களும், அதில் வந்து அமிலம், காரம், அதுக்கப்புறம் உப்பு, ஸோ ஆசிட் பேஸ் சால்ட், அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் அதாவது உரங்கள், பெஸ்டிசைட்ஸ் அப்படின்றப்போ நம்ம பூச்சிக்கொல்லி உரங்கள், இது வந்து காலகாலமாக எல்லா எக்ஸாம்லேயுமே கேட்குற ஒரு குவஸ்டின். டிடிஎன்டினா என்னது, அதோட எக்ஸ்பென்ஷன் என்னன்றதை கூட நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிஹெச்னா என்னது, பிஹெச் வந்து எதோட செறிவுத்தன்மையை வந்து குறிக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, பாட்னி அண்ட் சுவாலஜி பொறுத்த வரைக்கும் மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ். ஸோ அதாவது நம்மளோட பேசிக்காக எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்மளோட லைஃப் சயின்சஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நம்மளோட உயிர் அதாவது வாழ்க்கை அறிவியலோட முக்கிய கருத்துக்கள் தான் வந்து மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்சஸ். ஸோ வாழ்க்கை அறிவியலோட முக்கிய கருத்துக்கள் அப்படின்னா நம்ம வந்து பிளான்ட்ஸ் பற்றி,
தாவரங்கள் பற்றி அதோட நேச்சர் எந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் வந்து வாழ்க்கை அறிவியலோட முக்கியத்துவம். ஸோ கிளாசிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பிளட் அண்டு பிளட் சர்க்குலேஷன், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஹெல்த் அண்ட் ஹைஜீன். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ நம்ம இதுக்கு வந்து ஒரு சில டாபிக் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் நம்ம அப்கமிங்கில் இந்த டாபிக் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ் வந்து போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், பேரண்டத்தோட இயல்பு என்னது, சயின்டிஃபிக் லா, இந்த லாவை யார் கண்டுபிடிச்சா, நியூட்டன் என்ன லா சொன்னார். ஸோ தேர்ட் வந்து என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், பருப்பொருளோட பண்புகள்லாம் என்னது, ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி, விசை, ஆற்றல், இயக்கம், அது எல்லாமே என்னது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹீட், லைட்டு, சவுண்ட், அதாவது ஒளி, ஒளி, வெப்பம். ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் டாபிக் வந்து எதில் அப்படின்னா நம்ம ஃபிசிக்ஸில். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொலிட்டி ஆர் அரசியல் அறிவியல் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அரசியல் அமைப்பு, சாரி அரசியல் அமைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த டாபிக் எல்லாமே மூணு எக்ஸாம்ஸ்லையுமே கவர் ஆகிற முக்கியமான டாபிக். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ ப்ரியாம்பிள் வந்து நம்மளோட பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதாவது நம்மளோட இந்திய அரசியலமைப்புலேயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி வந்து முகவுரை. ஸோ முகவுரை வந்து மூணு எக்ஸாமுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டியூஷன் ஆர் அரசியலமைப்பு. ஸோ நம்மளோட அரசியலமைப்பு எந்த மாதிரியெல்லாம் உருவாச்சு, ஸோ யாரெல்லாம் வந்து உருவாக்குனாங்க, அதுக்கு வந்து அரசியல் நிர்ணய சபை எத்தனை நாள் வந்து அதை பிளான் பண்ணாங்க, எவ்வளோ நாளில் எழுதி முடித்தாங்க, ஒவ்வொரு சட்டத்திட்டமும் எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க, இது ஃபுல்லாகவே கான்ஸ்டியூஷன். தேர்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு டியூட்டீஸ். ஸோ ஒரு இந்திய குடிமகனாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்கணும், கவர்மெண்ட் கிட்டேருந்து என்னென்ன அடிப்படை உரிமைகள் கிடைக்கணும், அதே மாதிரி ஒரு இந்திய குடிமகனோட அடிப்படை கடமை என்ன அந்த இந்திய நாட்டில். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். ஸோ ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலாகவே நம்மளுக்கு தெரியும் இந்திய அரசியலமைப்பு வந்து நெகிழும் தன்மையுடையது, நெகிழா தன்மையுடையதுன்னு சொல்லுவோம். ஸோ ரெஜிடிட்டியும் இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ ஃபோர்த் ஒன் வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து என்ன அப்படின்னா சிட்டிசன்ஷிப். ஸோ ஒரு இந்திய குடிமகனாக இருக்கிறவங்க வந்து எப்படிலாம் வந்து நார்மலாக அவங்க சிட்டிசன்ஷிப் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும் இந்திய குடிமகன். இதுவே ஃபாரின்லேருந்து வர்றாங்க, இப்போ நம்ம ரொம்ப இஷ்யூஸ் பார்க்குறோம், இப்போ ஆஸ்திரேலியாவோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க, இங்கிலாந்தில் இருக்கிற பையன் வந்து இந்திய பொண்ணை மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்குது, இவங்க எந்தெந்த ஆர்டிக்கிள்க்கு வருவாங்க, எந்த சட்டத்தை பயன்படுத்தி இவங்க வந்து இந்திய குடிமகனாக ஆகலாம், ஸோ எப்படிலாம் ஒருத்தவங்க வந்து இந்திய குடியுரிமை வந்து அவங்களுக்கு பறிபோகும், இது ஃபுல்லாகவே உங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பில் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பஞ்சாயத்து ராஜ். ஸோ பஞ்சாயத்து ராஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும். ஸோ குரூப் ஒன்றுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது, பட் ஆனாலும் சிலபஸில் இருக்குது. ஸோ பஞ்சாயத்து ராஜ் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, ஸோ எந்த பார்ட்ஸு கீழே வந்து அது வருது, ஸோ அது எத்தனாவது அமெண்ட்மெண்ட், அதாவது எத்தனாவது சீர்திருத்தம், ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பஞ்சாயத்து ராஜ் பற்றினது. ஸோ பஞ்சாயத்து ராஜோட நோக்கம் என்னது, அது எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, இது ஃபுல்லாகவே இந்த டாப்பிக்கில் வரும். ஸோ யூனியன் அண்டு ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி, ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எந்த மாதிரிலாம் இருக்குது, ஸோ யூனியன் பிரதேசம் வந்து எது இதெல்லாம், ஸோ அங்கே கடைப்பிடிக்கக்கூடிய சில பேசிக்ஸ், இது ஃபுல்லாகவே வந்து இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து தேர்தல் ஆணையம் ஆர் எலெக்ஷன். ஸோ தேர்தல் ஆர் எலெக்ஷன், தேர்தல் ஆணையம் ஆர் எலெக்ஷன்றப்போ அதில் வந்து இருக்கக்கூடிய தலைவரோட வயது வரம்பு எந்த மாதிரி இருக்கணும், ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைய தலைவர் யார், ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ்லாம் நம்ம அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லோக்பால், லோகாயுக்தா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெயின்ஸ் இருக்கிற எக்ஸாமுக்கு வந்து லோக்பால், லோகாயுக்தா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முன்னாடி ஐந்தாட்ட திட்டமாக இருந்தது, அதுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து மூணு எக்ஸாம்லேயுமே நம்மளுக்கு கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரம், ஸோ நார்மலாக இந்திய பொருளாதாரம் தான். ஸோ நம்ம இந்த எக்கனாமிக்ஸில் நம்ம என்ன நல்லா பார்க்க போகிறோம் அப்படின்றது தான்
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஸோ இந்திய பொருளாதாரத்தோட இயல்பு என்னது, அதோட நோக்கம் என்னது, 5 ஆண்டு திட்டம்னா என்னது, 5-year பிளான் கமிஷன்னா என்னது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நில சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல். ஸோ நில சீர்திருத்தத்தோட வகைகள் என்ன, அந்த முறையை யார் கொண்டு வந்தாங்க, ஸோ அது எப்போ ஆரம்பித்தாங்க, ஸோ அதோட நோக்கம் என்னது, ஸோ அக்ரிகல்ச்சர், ஸோ அக்ரிகல்ச்சர் பற்றி நமக்கு நிறைய விஷயம் வந்திருக்கும். ஸோ நம்ம இந்தியாவோட முதுகெலும்பே நம்ம அக்ரிகல்ச்சர்னு தான் சொல்லியிருப்போம். ஸோ அது ஃபுல்லாகவே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சோசியல் ப்ராப்ளம், சமூக பிரச்சனைகள். ஸோ நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம சமூகத்தில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற சமூக பிரச்சனைகள் இது ஃபுல்லாகவே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து எக்கனாமிக்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம எந்த புக்கில் நம்ம கவர் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி. ஸோ சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், சுருக்குதல், சதவீதம், எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப், மீ சீமா மற்றும் மீ பேவா, ரேஷியோ மற்றும் ப்ரப்போர்ஷன். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்ப்ளெக்ஸ் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு சாரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா அண்ட் வால்யூம், டைம் அண்ட் ஒர்க். ஸோ நேரம் மற்றும் வேலை, அதுக்கப்புறம் ஏரியா அண்ட் வால்யூம், மென்ஸ்ட்ரேஷன், ஸோ அளவியல் பற்றி, ஸோ தனி வட்டி, கூட்டுவட்டி, இது ஃபுல்லாகவே வந்து 3 எக்ஸாம்லேயும் கவர் ஆகிற ஆப்டிடியூட் டாபிக். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்றது வந்து 1885லேருந்து 1947 வரைக்கும் இந்தியாவில் நடந்த நிகழ்வுகளை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஆர் இந்திய தேசிய இயக்கம்னு சொல்லுவோம். ஸோ இந்திய தேசிய இயக்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம 1857 ரிவோல்ட் ஆஃப் இந்தியா, சிப்பாய் கழகம், இந்திய சிப்பாய் கழகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகி சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து இந்த இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் வரும். ஸோ இதில் வந்து தேசிய மறுமலர்ச்சி, நேஷ்னல் ரினைன்ஸ், இதை தான் நம்ம வந்து ரிவோல்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எந்த மாதிரிலாம் புரட்சி வந்து வெடிக்க ஆரம்பித்தது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் யார் வந்து உருவாக்குனாங்க, ஸோ அதோட தலைவர் யார், ஸோ அதில் வந்து எந்தெந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் பண்ணாங்க, ஸோ தென்னிந்திய தலைவர் யார், ஸோ அவருக்கு குரு யார், இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ஸோ காந்தியடிகள் கூட இந்த காங்கிரஸில் தான் வருவார். ஸோ நேரு குடும்பம் எல்லாமே இதில் வருவாங்க. ஸோ இயர்லி அப்ரைசிங் பிரிட்டிஷ் ரூல், ஸோ 1857, ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நம்ம ஃபஸ்ட்டு பண்ண சில வகையான கழகங்கள். ஸோ காந்தி, நேரு, அம்பேத்கர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க எல்லாரை பற்றின இன்ஃபர்மேஷன். ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே இடைக்கால இந்தியாவில் வந்து இவங்களோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த 3 எக்ஸாமுக்கும் கவர் ஆகிற மாதிரி சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.